இறைவன் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய இறை வார்த்தையானது இயேசுவின் திருமுழுக்கை நினைவு கூற அழைப்பு விடுக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெறுவதற்காக யோர்தான் ஆற்றிற்கு வந்தபோது அங்கு நின்று கொண்டிருந்த மனிதர்களோடு இவரும் தன்னை இணைத்து கொண்டு வரிசையில் நின்று யோர்தான் ஆற்றில் இறங்கி திருமுழுக்கு யோவான் செய்து கொண்டிருந்த அப்பணிகளை அங்கீகரிக்கின்ற வகையில் இயேசுவும் திருமுழுக்கு யோவானிடத்தில் திருமுழுக்கு பெற வருகின்றார். இந்த இயேசு திருமுழுக்கு பெற்றபோது விண்ணிலிருந்து குரல் ஒலித்ததையும் தூய ஆவியானவர் அவர் மீது இறங்கியதையும் கண்டு பலரும் வியந்ததாகவும், அதிலும் குறிப்பாக இதை கண்ட திருமுழுக்கு யோவான் இவரை கடவுளின் செம்மறி என சுட்டி காட்டியதையும் நாம் இறை வார்த்தை வழியாக இதயத்தில் இருத்தி கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஒவ்வொரு முறையும் திருமுழுக்கின் வழியாக திரு அவைக்குள் இணைகின்ற நாம் அத்துணை பேரும் இந்த ஆண்டவர் மீதான ஆழமான நம்பிக்கையில் வேரூன்றியவர்களாக இந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கவும் இந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிவிக்கவும் கடமைப்பட்டிருக்கிறோம். பல நேரங்களில் இந்த இறைவனுடைய வார்த்தைகளை கேட்டுவிட்டு நகருகின்ற மனிதர்களாக நமது வாழ்வை நாம் அமர்த்தி கொள்கின்றோம். ஆனால் ஆண்டவரின் வார்த்தைகள் வெறுமன கேட்டுவிட்டு நகர்வதற்கானது அல்ல. மாறாக நாம் கேட்கின்ற வார்த்தைகளை இதயத்தில் நிறுத்தி சிந்தித்து அதற்கு செயல் வடிவம் தருகின்ற நபர்களாக நமது வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இறை வார்த்தை நமக்கு தருகின்ற வாழ்வுக்கான பாடமாக இருக்கிறது. திருமுழுக்கு பெற்றிருக்கின்ற நாம் அத்துணை பேரும் இயேசு திருமுழுக்கு பெற்றதற்கு பிறகாக இறைவனுக்குரிய காரியங்களை துணிந்து முன்னெடுத்தது போல நீங்களும் நானும் இந்த இயேசுவின் பாதையில் பயணம் செய்வதற்கு பலவிதமான சவால்களுக்கு மத்தியிலும் துயரங்களுக்கு மத்தியிலும் துணிவோடு செயல்படுகின்ற நபர்களாக இருக்க வேண்டும் என்பதை இதயத்தில் இருத்தி கொள்ள இன்றைய நாள் இறை வார்த்தை வழியாக நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த இறை வார்த்தை தருகின்ற அழைப்புக்கு ஏற்ற வகையில் நமது வாழ்வை நெறிப்படுத்தி கொண்டு துணிவோடு இயேசுவின் பாதையில் பயணம் செய்ய இறைவனிடத்தில் இன்றைய நாளில் இறையருள் வேண்டுவோம். இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிக்கட்டும்.